Hi friends, strong animal scientist, you are the Padayan scientist. Video mathumadi marakama channel subscribe pannunga. Inikku nam enna paakaporona color maathukodi tanmaiyila chameleon pathi paakaporom. Pachondiya pathi paakaporom. Part 1. Vaanga video clap plan. Friends, first in the chameleon lower classifications appdin pathuna wild chameleon, panther chameleon, jackson's chameleon, mussels pygmy chameleon. Actually சொன்னா mussels pygmy chameleon வந்து ஒரு ரெமலியன் சொல்லிட்டு ஒரு ஒரு கெமிலியன் ஸ்பீஷிஸ் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இங்கே லோவர் கிளாசிஃபிகேஷன்ஸில் அதில் லோவர் கிளாசிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த மசில்ஸ் பிஜிமிக் ஃபேமிலியா. அது மட்டும் இல்லாமல் ஒன்று இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் சொன்னால் அந்த வீடியோ பத்தாது. அந்த ரெமலியன் அந்த மாதிரி. ஓகே, இதோ சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கெமிலியனை அப்படியே போட்டு இடேன்னு போட்டாங்க. ஆக்சுவலி இது கெமிலியன் இடே நம்ம அப்படியே பார்த்தோன்னு படிப்போம். பட் உண்மை இது கெமேலியன் இடே, அதாவது ஏ வருது நடுவில் சேர்த்துருப்பாங்க. இதோட ஹையர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கோடண்டா ஆக்ரோடண்டா அப்படின்னு இருக்குது. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் பொழுது தன்னால் ஆக்ரோடண்டான்னு வச்சுருக்காங்க பொழுது. ஆக்சுவலி ஆக்ரோடண்டா. ஓகே, இதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோன்னா 29 மைல்ஸ் பர் ஹவர் வேகம். அதாவது ஒரு மணி நேரத்தில் 21 மைல்ஸ் ஏதாவது வந்து கிடைக்க முடியுமா? அதாவது கிலோமீட்டர் கணக்கில் சொல்லணும்னா 33.796 கிலோமீட்டர் பெர் ஹவர். அது ஒரு மணி நேரத்தில் 33.796 கிலோமீட்டர் தான் கிடக்குது. சிம்பிளாக 33 வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து இதுங்க மைல்ஸில் சிம்பிளாக 21 எதுக்கு எவ்வளோ பெருசாக கிலோமீட்டர் 33.796 சொல்லுது. ஓகே, இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா வேல்டு கெமிலியன்ஸுக்கு 6-8 வருஷம் வரைக்கும். அதுக்கே பேந்தர் கெமிலியன்ஸ். ஆனால் உண்மையாக சொன்னேன் பேந்தர் கெமிலியன்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா பேந்தர் அந்த இது சிங்கம் புலி மாதிரி கேட் ஃபேமிலி சேர்ந்து எல்லா பிக் கேட்ஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கும் அனிமல்ஸில். ரொம்ப பேரான்னு சொல்ல மாட்டேன், பிடிக்கும் அவ்வளோதான். ஸோ வந்து இதுவும் அதேமாதிரி பேர் வச்சிருக்கவே எனக்கு அதனால பிடிச்சிருக்கு. உண்மையாக சொன்னால் எல்லாமே நல்லாதான் இருக்கும். வெயில்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்படி சொல்ல ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கொண்டாடலாம் கலர் மாறாமல் கூட இருக்கும். பட் பேசிக்காக எல்லாமே கலர் மாற்ற தான் செய்யும். இந்த பேந்தர் கெமிலியன்ஸுக்கு வந்து மொத்தமாக இந்த 2-3 வருஷம் வரைக்கும் வாழ்றது. ஜாக்சன்ஸ் கெமிலியன் வந்து 5-10 வருஷம் வரைக்கும் வாழுது. இது வந்து இருக்கிறதுலே ஜாக்சன்ஸ் கெமிலியன் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 10 வருஷம். ரெண்டாவது வெயில்டு இருக்குது, அதனால 8 வருஷம் கிட்ட வாழுது. பட் பேந்தர் கெமிலியன்ஸ் ரொம்பவே கொஞ்ச நாளைக்கு தான் வாழுது. அடுத்தன்னு சொல்லணும்னா வருஷங்கள் 2-3 வருஷம் வரைக்கும் தான் வாழுது. அதாவது 3 வயசு ஆகும்போது அது வந்து அழிஞ்சு போயிடும் அவ்வளவோ. இது வந்து கொஞ்சம் சோகமான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இதுவாது பரவாயில்ல, அட்லீஸ்ட் 10 வயசு வரைக்கும் அது ஜாக்சன்ஸ் கெமிலியன். வெயில்டோட கிட்டத்தட்ட 18 வயசு வரைக்கும் இருக்கும். இது ஒரு லெந்த் அப்படின்னு பார்த்தோன்னா வெயில்டு கெமிலியன் வந்து 35-45 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஜாக்சன்ஸ் கெமிலியன் வந்து 23-33 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குவே. பேந்தர் கெமிலியன் வந்து 30-51 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இதில் வந்து பேந்தர் கெமிலியனில் லீடிங் இருக்குது லென்த்தில் 51. அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்குது லென்த்துன்னு பார்த்தோம்னா. ஓகே, இதோட இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. நான் கடைசியாக சொன்னேன் மார்ஷல்ஸ் பிஜ்மி கெமிலியன். இது வந்து 3.2 சென்டிமீட்டர்லேருந்து 7.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. சீரியஸ்லி இது ரொம்பவே கம்மின்னு சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாமாவது பரவாயில்ல 13 சொல்லி அந்த 2 டிஜிட்ஸ் இருக்குது. இது மட்டும்தான் ரொம்பவே கம்மியாக போய் 3.2-7.5 இருக்குது. நான் பிஜிமினாலே பொதுவாக கொஞ்சம் குட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் போல் இருக்குது. நான் இப்போ போட்ட மாதிரி வீடியோன்னு பார்த்துருந்தீங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நார்மல் காமன் ஒன்று இருக்கும், அதே நேரத்தில் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து இது பிஜிமி இப்போ போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் குட்டியாகவும் ரேராகவும் இருக்கும். அதனால பிஜிமினால அப்படி தான் இருக்கும். சாத்தி விட சொல்லணும். ஒரு டயட் அதாவது பொதுவாக இதுங்க என்ன கார்னியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா கார்னியூஸ் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பல பேர் தெரிஞ்சிருக்கும். இதோட ப்ரேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிலியன்ஸ் வந்து ஜென்ரலாக இன்செக்ட்ஸை தான் சாப்பிடும். அதாவது லோக்கஸ்ட் மேண்டிட்ஸ் கிராஸ் ஓப்பர் ஸ்டிக் இன்செக்ட்ஸ் கிரிக்கெட்ஸ்ன்னு சொல்லி கிரியனாக விளையாடுறதுக்கு அது ஒரு பூச்சிப்பு எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஒரு லோக்கஸ்ட் மாதிரியோ இல்லாட்டி ஒரு கிராஸ் ஓப்பர் மாதிரி தான் வந்து இருக்கும். அதாவது லோக்கஸ்ட் கிராஸ் ஓப்பர் சொன்னால் தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் எல்லாமே நம்ம சாப்பிடும்போது பார்த்தா அருவருப்பாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு சில அடுத்த லெவலில் இருக்கிற கெமிலியன்ஸ், அதாவது ஒரு சில லார்ஜான கெமிலியன்ஸ் வந்து ஒரு சில குட்டி பறவைகளே வந்து சாப்பிடுமா? எப்படி சாப்பிடணும் புரியல. பார்த்தா ஒன்று ரெண்டு குட்டி அதை வேறு லிசர்ட்ஸை கூட சாப்பிடுமா? ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்னேக்ஸு, பேர்ட்ஸு, அப்புறமா மேமல்ஸ். கடைசி
பெரிய மேம்பர்ஸ்லாம் போய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னு. இதுக்கு அவ்வளோ நிறைய பிரெடேட்டர்ஸ் இருக்குன்னு தான் சொன்னேன். அது இந்த குட்டி காரணத்தால் அதனால தான் கடவுள் இதுக்கு மூணு சிறப்பம்சங்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுலேருந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லாததுலேருந்து ஃபேமஸ் ஆனது வரைக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட கால்கள், கண்கள், அப்புறமா வந்து கலர் சேஞ்சிங் அபிலிட்டி. ஃபஸ்ட்டு கால்கள் பற்றி பார்த்தோம்னா, காலையில் வந்து கொஞ்சம் இது பெரிய ஸ்பெஷல் அபிலிட்டின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கூட அந்த கால் வந்து இப்போது வந்து குச்சியை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கெலாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து இந்த சைடாக இருக்கும். அது வந்து நான் பாட்டில் கொஞ்சம் வந்து புரிகிறமே ஈஸியாக சொல்கிறேன். கண்கள் வந்து இன்டிபெண்ட்டாக நமக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு சைடு தான் ரெண்டு கண்ணுமே பார்க்கும், பட் அது வித்தியாச வித்தியாசமாக வேறு வேறு சைடில் பார்க்கும். இதில் ஒரே சைடில் பார்த்தாலும் தெரில. அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிற. அப்புறமா கலர் சேஞ்சிங் அபிலிட்டி, இப்போ நீங்கள் பாக்குற மாரி கூட இப்போ ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இந்த பிங்க் கலரில் மாற்ற அந்த மாதிரி கலர் கலராக மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இதுக்கு வந்து என்விரான்மெண்ட் கேம்ஃப்ளேஜ் பண்ணுறது மட்டும் காரணம் கிடையாது. ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கணும், அது பெரிய வேட்டையானதுலாம் கிடையாது. அதுவும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஏகப்பட்ட இது இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். அதில் ஒன்று தான் வந்து மூடு. இன்னும் நம்ம ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்காது, எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக பார்ட் டூ வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் அதை பார்த்துருக்கேன். இதில் பேசிக்காக இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் அந்த பார்ட் டூ வீடியோ போடப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் இந்த கெமிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ நாளைக்கு நான் அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லை க்வரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாபாய், டாட்டா, சி யூ.